நபிகளார் காலத்தில் இஸ்லாம் அரேபியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கால்பதிக்க துவங்கியது. பின்னர் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டது இஸ்லாம். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த அரேபிய தீபகற்பத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை அன்னளவாக 9 கோடிகள் தான் இருக்கும். ஆனால் அரேபியாவில் இருந்து 7500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் சனத்தொகையோ 27 கோடிகளுக்கு மேல் இருக்கிறது. அந்த நாடுதான் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவும் மலேசியாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் எப்படி இஸ்லாத்தை ஏற்றது? இஸ்லாம் உருவாகிய தேசத்தில் இருந்து 7500 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கும் இந்த இந்தோனேஷியா தான் இன்றைய உலகில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாகும். இன்று 24 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையானது சவுதியையும் ஓமானையும் யமனையும் சிரியாவையும் ஜோர்டனையும் ஈராக்கையும் எகிப்தையும் கூட்டி வரும் தொகையை விட இங்கே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு இந்தோனேஷியாவும் அதை சுற்றியுள்ள பகுதி எப்படி வந்தது ஆராய்வோம். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, அது கொடூரமாக பரவியது என்ற வாதத்திற்கு ஒரு பெரும் அடியாக இந்த மலாய் தீவுகளில் அமைந்திருக்கின்ற இந்த இந்தோனேஷியாவும் அதை சுற்றியிருக்கும் பகுதிகளும் சான்று பகர்கின்றன. வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் இந்தோனேஷியாவிற்கு இப்படிதான் இஸ்லாம் வந்தது என்று ஒருமித்த எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் எல்லோரும் ஏற்கிறார்கள். அது என்னவென்றால், எந்த ஒரு இஸ்லாமிய படையும் இந்தோனேஷியாவிற்கு படையெடுத்து அதை ஆக்கிரமித்து இஸ்லாத்தை பரப்பவில்லை. அப்போ எப்படி இவ்வளவு மக்களும் முஸ்லிம்களானார்கள்? இஸ்லாம் இந்தோனேஷியாவில் ஒரு வேறு வழிமுறையில் பரவியது. வரலாற்றை உற்று நோக்கும் போது நமக்கு பல தகவல்கள் கிடைக்கின்றன. இஸ்லாம் அரேபியாவில் தோன்றி 6-7 நூற்றாண்டுகளுக்கு பின்னரே இந்தோனேஷியாவில் பரவுகிறது. சரியாக 12-13 நூற்றாண்டுகளிலேயே அதன் வளர்ச்சி சூடுபிடிக்கிறது. இதற்கு ஆதாரமாக 13 நூற்றாண்டில் சுமாத்ராவை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தான் மாலிக் அல் சாலிஹினுடைய கல்லறை சான்று பெறுகிறது. இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் இந்தோனேஷியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பூர்வ குடி மன்னர் தான். இவர் இஸ்லாத்தை ஏற்றது அவருடைய மக்களையும் இஸ்லாத்தை ஏற்க வைத்தது இஸ்லாத்தை மிக வேகமாக இந்தோனேஷியாவில் வளர வைத்தது. மாலிக் அல் சாலிஹ் என்ற பெயர் மாற்றம் செய்த இவர் இஸ்லாமிய ஆட்சியின் மீது இருந்த அன்பால் அவர்கள் பயன்படுத்துகிற ஆட்சி தலைமையின் பெயரான சுல்தான் என்றதையும் இணைத்துக் கொண்டார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இவருடைய கல்லறையில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளையும் செதுக்கல்களையும் நீங்கள் அவதானித்தால் குஜராத்தில் இருக்கும் வேலைப்பாடுகளுக்கு ஒத்தது போல் இருப்பதை உங்களால் அவதானிக்க முடியும். இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? காரணம் அரேபிய வர்த்தக குழுக்கள் தான். வர்த்தகத்தில் அரபுகள் எந்த அளவுக்கு புகழ் பெற்றவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வர்த்தகத்தில் லாபம் ஈட்டுவதற்காக எப்படிப்பட்ட கஷ்டமான பிரயாணங்களையும் கூட கடல் வழியாகவோ தரை வழியாகவோ செய்யக்கூடியவர்கள். நீங்கள் அறிந்த ஒரு விஷயம், இந்த சில்க் ரோட் பட்டுப்பாதை எனப்படக்கூடிய இந்த பாதை சைனாவிலிருந்து துருக்கியினுடைய கொன்ஸ்டாண்டினோபல் வரை செல்லும். இதற்கு 2 வழியாக செல்ல முடியும். ஒன்று சைனா வழியாக செல்லும் தரை வழி, மற்றொன்று செங்கடல் வழியாக வந்து இந்து சமுத்திரத்தினுள் நுழைந்து இந்தோனேஷியாவினூடாக சைனா வரை செல்லும். இந்த கடல் வழி பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மன்சூன் எனப்படக்கூடிய பருவக்காற்றை நம்பி இருந்தார்கள். செங்கடலில் இருந்து சைனா வரை இந்த மன்சூன் எனப்படக்கூடிய பருவக்காற்றை பயன்படுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்ள தேவையான காலம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இருக்கும். எனவே சரியான பருவநிலை அமைய வேண்டும் என்பதற்காக இந்த வர்த்தகர்கள் இந்த கடல் வழி பாதையில் உள்ள நகரங்களில் தங்கியிருக்க வேண்டி இருந்தது. இப்படி தங்கியிருந்ததனால் இந்த கடல் வழிகளில் பல நகரங்கள் உருவாக தொடங்கின. பின்னர் இஸ்லாத்தின் எழுச்சிக்கு பிறகு இந்த கடல் வழி பயணங்களை மேற்கொண்டவர்களில் அதிகமான முஸ்லிம்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் இறங்கிய தங்கிய வாழ்ந்த இந்த நகரங்களில் எல்லாம் இஸ்லாம் பரவ தொடங்கியது. அந்த பாதைகளில் இருந்த இந்தியா, இலங்கை, மாலைத்தீவு, இந்தோனேஷியா, சைனா என்று எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரவியது. குறிப்பாக சைனாவின் குவாங்ஜாவிலும் தரையிறங்கிய வர்த்தகர்கள் அங்குள்ள மக்களை திருமணம் செய்து கொண்டு த ஹுய் எனப்படக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்களை உருவாக்கியிருந்தார்கள். இப்படி இஸ்லாம் பரவுவது அங்கிருந்த சீனர்களுக்கு பிடிக்கவில்லை. முஸ்லிம்களுக்கும் சீனர்களுக்கும் மத்தியில் ஒரு வெறுப்பான உணர்வே இருந்தது. இதனால் கிறிஸ்துவுக்கு பின் 879 அங்கிருந்த சீனர்கள் 120,000 மேற்பட்ட மக்களை, வெளிநாட்டவர்களையும் முஸ்லிம்களையும் இனப்படுகொலை செய்தார்கள். இதனால் பயந்து போன மக்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்களும் இந்த மலாய் தீவு கூட்டங்களில் வந்து தங்கியிருந்தார்கள். இஸ்லாத்தை பரப்பினார்கள், வளர்த்தார்கள். பிறகு இன்னும் ஒரு தடவை 1360s and 1370s சீனர்கள் முஸ்லிம்களை வெளியேற்றினார்கள். ஆனால் இந்த தடவைகள் அவர்கள் பதவிகளில் இருந்த அமைச்சர்களையும் தலைவர்களையும் வெளியேற்றினார்கள். அவர்களும் மலாய் தீவுகளில் வந்திறங்கி தங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டார்கள். இதுவும் இஸ்லாம் வளர ஒரு காரணமாக இருந்தது. இந்தோனேஷியாவில் இஸ்லாம் வளர்ந்ததற்கு வர்த்தகத்தை மாத்திரம் சொல்லிவிட முடியாது. இஸ்லாம் இந்தோனேஷியாவில் வளர்ந்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த ஷாங்ஹா என்ற ஒரு முஸ்லிம் சீன கடற்படை தளபதி குறிப்பிடப்படுகிறார். கடல் வழி வர்த்தகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று 15th century 300 கப்பல்களில் கிட்டத்தட்ட 30,000 கொண்ட ஒரு மாபெரும் படையை நடத்தினார். இந்து சமுத்திரத்தில் ஒரு முறையான வர்த்தகத்தை பேண வேண்டும் என்பதற்காக 35 நாடுகளிடம் இவர் பயணித்ததாக வரலாறு கூறுகிறது.
இவரின் இந்த பிரம்மாண்டமான பயணத்தின் போது இந்தோனேஷியாவின் சுமாத்ரா, ஜாவா போன்ற இடங்களில் பல முறை இறங்கி அரசியல் மற்றும் வர்த்தக உறவுகளை கையாண்டது இந்தோனேசிய பூர்வகுடி மக்களுக்கு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. வரலாற்றில் இஸ்லாம் இந்தோனேசியாவில் பரவுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இவரும் இருக்கலாம் என்று பலர் கூறுகிறார்கள். இவைகளெல்லாம் எல்லா நாடுகளிலும் நடந்ததுதான். வர்த்தகம் இஸ்லாம் பரவ ஓரளவுதான் உதவி செய்யும். ஆனால் பல கோடிக்கணக்கான மக்கள் விரைவாக இஸ்லாத்தை ஏற்றதற்கு என்ன காரணம் என்பதை இவை விளக்கவில்லை. அதற்கான காரணம் பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைதான். இஸ்லாம் இந்தோனேசியாவில் வந்திறங்கிய போது அங்கே ஆளும் மதங்களாக புத்த சமயமும் இந்து சமயமும் தான் இருந்தது. அங்கிருந்த மக்கள் பல தீவு கூட்டங்களில் இருந்ததனால் அதனுடைய பல நிலங்களில் எந்த பயிற்சியையும் செய்ய முடியவில்லை. எனவே இந்தோனேசிய மக்களிடம் பயிற்சியை தானிய உற்பத்தி என்பன குறைவாக இருந்தது. இதனால் இவர்கள் தென்னாசியாவினதும் தென்கிழக்கு ஆசியாவினதும் வர்த்தக பொருட்களை நம்ப வேண்டியிருந்தது. குறிப்பாக இந்தியா, மியான்மர் போன்ற நாடுகளிடம் இருந்து அரிசி போன்ற தானியங்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. இதற்காக ஆதிக்க நாடுகளுக்கு கப்பம் கட்ட வேண்டி இருந்தது. அது மட்டுமல்ல, இந்துக்களினதும் பௌத்தர்களினதும் சமூக கோட்பாடுகள் இந்தோனேசியாவின் மீது திணிக்கப்பட்டு இருந்தது. இந்தியாவில் எப்படி சாதி கோட்பாடுகள் இருக்கிறதோ அப்படியே சமூகத்தில் மனிதர்களுக்கிடையில் உயர்வு தாழ்வுகள் திணிக்கப்பட்டு இருந்தது. இந்த சாதிய அடிமைவாதம் இந்தோனேசியாவில் ஆகம ஹிந்து தர்மா என்று அழைக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இஸ்லாம் முழுமையாக இந்தோனேசியாவில் தலை தூக்குவதற்கு முன்னர் இந்த சாதிய கோட்பாடுகளால் இந்தோனேசிய மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளானார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார். எனவே உயரிய பொருளாதாரமும் சமூக உரிமையும் பெற வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த இந்தோனேசிய பூர்வ குடிகளுக்கு இந்து பௌத்தத்தை விட இஸ்லாம் ஒரு இனிப்பு கனியாக தென்பட்டது. எனவே இந்தோனேசியர்கள் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக முஸ்லிம்களிடம் நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்று எண்ணியவர்கள் இஸ்லாத்தை தழுவ தொடங்கினார்கள். ஏன் தழுவக்கூடாது? இது அந்த மக்களுக்கு கடல் வழி வர்த்தகத்தின் கதவை திறந்து விட்டதோடு சமூக உரிமையையும் வழங்கியது. எனவே இப்படி ஆரம்பித்தது சாறை சாறையாக, தீவு தீவாக, மன்னர் மன்னர்களாக அவர்களின் கூட்டத்தோடு இஸ்லாத்தை ஏற்க தொடங்கினார்கள். 14ஆம் நூற்றாண்டில் இந்து புத்த அரசாக இருந்த மாஜாபாஹித் சாம்ராஜ்யத்தின் அரச உறுப்பினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால்தான் இஸ்லாம் இந்தோனேசியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டது. இந்தோனேசியர்கள் இஸ்லாத்தை ஏற்றது வெறும் பொருளாதாரத்திற்காகவும் சமூக உரிமைக்காகவும் மட்டுமல்ல, அவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நடைமுறையாகவே மாற்றிக்கொண்டார்கள். தாங்களும் கற்றுக்கொண்டு மதரசாக்களையும் பாடசாலைகளையும் அமைத்து இஸ்லாமிய பணியை மேற்கொள்வதில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். இந்தோனேசிய பெரும்பான்மை அனைவரையும் இஸ்லாத்தை ஏற்க வைத்தார்கள். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், இஸ்லாத்திற்கு பிறகு இந்தோனேசியாவில் வந்திறங்கிய டச்சுகளும் போர்த்துகேயர்களும் கிறிஸ்தவத்தை அங்கே பரப்ப தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் சிலுவை போரின் போது இஸ்லாத்தின் மீது கக்கிய வெறுப்பை அங்கேயும் காட்டத் தொடங்கினார்கள். இங்கேயும் இஸ்லாம் பரவுகிறது, நாம் இதை தடுக்க வேண்டும் என்று கடுமையானவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் மக்களை அடக்கி ஒடுக்கினார்கள். நம்மிடம் செய்ததைப் போல அளவுக்கதிகமான கடுமையான வரிகளை அந்த ஏழை மக்களிடத்தில் வைத்தார்கள். கேஷ் பயிர்களையே மக்களை அதிகமாக நடச் சொல்லி வற்புறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அளவுக்கு கேஷை பயிரிடச் சொன்னார்கள். நட்மேக் எனப்படும் ஜாதிக்காய் எங்களுக்கு மட்டுமே தான் உரித்தானது என்று ஆணையிட்டார்கள். அதன் பிறகு தென்கிழக்காசியா முழுவதிலும் மக்கள் செய்த ஜாதிக்காய் பயிற்சிகளை எரித்தார்கள். அங்கிருந்த மக்களையும் இனப்படுகொலை செய்தார்கள். எனவே அங்கிருந்த மக்கள் இஸ்லாமிய தலைமைகளிடம் தஞ்சம் புகுந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் மிக வேகமாக வளர தொடங்கியது. எனவே மக்களை கொடுமைப்படுத்தி, இஸ்லாத்தை தாழ்த்தி, அடக்கி ஒடுக்கி கிறிஸ்தவத்தை வளர்க்க வேண்டும் என்ற இவர்களினது எண்ணம் இஸ்லாத்தையே மேலோங்கச் செய்தது. இது எங்கேயோ கேட்டது போலில்லையா? ஆம், இன்றும் இந்த உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயெல்லாம் இஸ்லாம் தாக்கப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் இஸ்லாம் அடக்கி ஒடுக்கப்படுகிறதோ, அங்கேயெல்லாம் இஸ்லாம் வென்று கொண்டுதான் இருக்கிறது. இனியும் வெல்லதான் போகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அல் குர்ஆனில் கூறுவதைப் போல, அவர்கள் தங்கள் வாய்களால் ஊதி அல்லாவின் ஒளியை அணைத்துவிட நாடுகிறார்கள். ஆனால் இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை, தன் பிரகாசத்தை, இஸ்லாத்தை பூரணமாக்கியே தருவான்.